நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பயிற்று படைப்பகத்தோட இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில காலங்களுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் அப்படிங்கிற ஒரு ஓவியர் வந்து ழகரத்தை ஆயுதமாக ஏந்திய கருத்த தோளுடைய தமிழ் அணங்கின் உருவத்தை வந்து ஒரு ஓவியமாக வெளியிட்டார். அந்த ஓவியத்தை ஏஆர் ரஹ்மான் உள்ளிட்ட பல பேரும் பகிர்ந்திருந்தாங்க. குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பகிர்ந்ததுனால தான் அந்த ஓவியம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளானது. அதைத் தொடர்ந்து நிறைய ஆரோக்கியமான விவாதங்களும் நடந்தன. அதை பற்றி நானும் கூட சில ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறப்ப என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தெரிவிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ, இப்போ சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து தமிழனங்கு அப்படிங்கிற இன்னொரு ஓவியத்தை வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். அதுக்கு கீழே வந்து தமிழ் தாய் அப்படின்னு அவங்க எழுதியிருந்தாங்க. இன்னும் சரியாக சொல்லுனா தமிழ் தாய் அப்படின்னு எழுதியிருந்தாங்க, அதில் இத்து இல்லை. அந்த ஓவியத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் வந்து ஒரு பெண்ணினுடைய உருவம் இருந்தது. அந்த உருவத்தை சுற்றி வந்து நிறைய எழுத்துக்கள் வந்து தூவன மாதிரி அப்படியே சிதறி இருந்தன. அதில் ஒரு எழுத்து வந்து ச அப்படிங்கிற ஒரு எழுத்து. அப்படி இருக்கிறப்போ தமிழக தொல்லியல் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து இதற்கு வந்து ஒரு எதிர்வினையை கொடுத்தாங்க. அதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழனங்கை போற்றுகிறோம் என்ற போர்வையில் தமிழ் எழுத்துக்களுடன் சாவையும் இணைத்து படம் போடும்போதே உங்களின் கூப்பிய கரங்களுக்குள் மறைத்து வைத்திருக்கும் கூர்வாள் தன் உண்மை முகத்தை காட்டிவிட்டது. இதைத்தான் தொழுத கையிலும் படை ஒடுங்கும் என வள்ளுவர் அடையாளம் காட்டி போனார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. உடனே அதை பற்றி திரும்பவும் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறப்போ, தமிழகத்தின் தொழில்துறை அமைச்சர் நாங்கள் வெளியிட்ட தமிழண்ணையின் படத்தில் உள்ள ச என்ற எழுத்தை கண்டெடுத்து விமர்சித்ததாக அறிகிறேன். தமிழ் தமிழ் என்று முழக்கமிடும் தமிழக முதல்வரின் பெயரில் உள்ள முதல் எழுத்தை வைத்தமைக்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவிப்பது வியப்பாக உள்ளது அப்படின்னு அவர் பேசியிருந்தார். இந்த விவகாரம் வந்து அரசியல் மயமாயிட்டு வருது. பொதுவாக நம்ம வந்து நேரடியாக அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறது இல்லை. இந்த காணொலியிலையும் நம்ம வந்து நேரடியாக அரசியலை பற்றி பேச போகிறது இல்லை. அதற்கு மாறாக இந்த சர்ச்சை வெளியில் வந்ததில் இருந்து ரெண்டு விதமான கருத்துக்களை நான் கேட்குறேன். முதலாவது கருத்து என்னென்னா, ச அப்படிங்கிறது வந்து தமிழ் எழுத்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அது என்ன எழுத்துன்னு எங்களுக்கு யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து சமூக வலைதளங்களில் பதிவிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு தரப்பினர் வந்து ச அப்படிங்கிறது தமிழ் எழுத்து கிடையாது, சமஸ்கிருத எழுத்துன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பண்டைய அந்த பானை ஊடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்தாக இருக்கட்டும், அல்லது பண்டைய தமிழி கல்வெட்டுகளாக இருக்கட்டும், அதிலெல்லாம் சாங்கிற எழுத்து இருக்கே. அப்படி இருக்கிறப்போ காலம் காலமாக தமிழில் இருக்கக்கூடிய எழுத்தான சாங்கிற எழுத்தை சமஸ்கிருத எழுத்துன்னு நம்ம ஒதுக்க முடியுமா? அப்போ சங்க காலத்திலேயே நம்ம கூட சமஸ்கிருதம் கலந்துட்டா? அப்போ இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படிப்பட்ட வரலாறு தொடர்பான சில சந்தேகங்களையும் இந்த விவகாரம் வந்து எழுப்பியிருக்கு. அந்த வரலாற்று ரீதியான சந்தேகங்களுடைய பதிலை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். மிக மிக முக்கியமான காணொலி. எது சமஸ்கிருதம், எது பிராகிருதம், மொழி எப்படியெல்லாம் மாறியிருக்கு, வளர்ந்திருக்கு, மிக முக்கியமாக தமிழிக்கும் பிராமி எழுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிற நிறைய செய்திகள் வந்து இந்த காணொலியில் வந்து நான் பதிவு செய்ய போகிறேன். அதனால் காணொலியை முழுமையாக பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். சங்க காலத்தில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த சங்கிற எழுத்தை பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதற்கு நேரடியான பதில் ஆமாம் அப்படிங்கிறது தான். இதற்கு ஆதாரமாக கொடுமணல் பகுதியிலையாக இருக்கட்டும், அல்லது கீழடியிலையாக இருக்கட்டும், அங்கே கிடைத்த பானை ஓடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா சாதன் அப்படிங்கிற பெயர் இருக்கக்கூடிய பானை ஓடுகள் நிறைய எண்ணிக்கையில் இருக்குது. அது இல்லாமல் திசன் மாதிரியான பிற பெயர்கள்லேயும் கூட இந்த சங்கிற எழுத்து காணப்படுது. சரி, பானை ஓடுகளில் மட்டும்தான் அந்த எழுத்தை பயன்படுத்தினாங்களா, கல்வெட்டுகளில் பயன்படுத்தலையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 1981 தொல்லியல் துறை மாணவர் ஒருவர் வந்து திருக்கோவிலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்பைங்கிற ஊரில் ஒரு கல்வெட்டை கண்டுபிடிச்சாரு. அந்த கல்வெட்டை பார்த்தோம் அப்படின்னா கிமு 1வது நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு அப்படின்னு ஆய்வறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் வந்து என்ன இருந்தது அப்படின்னா, சத்தியபுதோ அதியந்த் நெடுமாந்த் அஞ்சி ஈந்த பாலி அப்படின்னு இருந்தது. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தமிழுக்கு பொருத்தி சரியாக படித்தோம் அப்படின்னா, சத்தியபுத்திரன் அதியன் நெடுமான் அஞ்சி என்பவர் ஈந்த, அதாவது தானமாக கொடுத்த பாலி என்கிற சம்மணப்பள்ளி, அதுதான் வந்து அந்த வரியினுடைய பொருள். இப்படியாக
கிமு 1வது நூற்றாண்டை சேர்ந்த அந்த ஜம்பை கல்வெட்டிலே கூட அந்த சாங்கிரி எழுத்து காணப்படுது. அப்போ நம்முடைய தமிழ் மொழியினுடைய ஆரம்ப காலத்திலேயே வந்து இந்த சாங்கிரி எழுத்து உள்ள வந்துட்டே, அதனால இந்த சாங்கிரது வந்து சமஸ்கிருத எழுத்து தான், நம்ம சங்க காலத்திலிருந்து சமஸ்கிருத சார்போடு இருந்தவங்க தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த கருத்தை தவறாக புரிஞ்சுக்கிறதே நான் பார்க்குறேன். ஒரு எழுத்து தமிழோட எழுத்து இல்லை அப்படின்னு நமக்கு தெரிகிற அந்த முதல் நொடியே அந்த எழுத்து சமஸ்கிருதத்தோட எழுத்துன்னு நம்ம எப்படி முடிவு பண்ணுறோம் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஒரு எழுத்து தமிழ் மொழியோட எழுத்து இல்லைன்னா அது எந்த மொழியோட எழுத்து அப்படின்னு ஆய்வு செஞ்சு அதன் முடிவில் தான் அது எந்த மொழியோட எழுத்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமே தவிர, தமிழில் இருக்கக்கூடிய தமிழோடு நேரடியாக தொடர்பு இல்லாத எல்லா விஷயங்களுமே அது சமஸ்கிருதத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு வாதம். இங்கே பார்த்தீங்கன்னா இதே சிக்கல் தான். இப்போ தமிழ் ஆண்டு முறையினுடைய பெயர்கள் வந்து பாலி மொழியில் மாற்றப்பட்டு இங்கே உள்ளே வர்றப்போ அந்த பிரபவ விபவங்கிற பெயரெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் சமஸ்கிருத ஆண்டு பேர், அதனால் நம்ம சமஸ்கிருத வருஷத்தை கொண்டாடக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தயவு செஞ்சு ஒரு ஆண்டினுடைய பெயராக இருக்கட்டும், அல்லது ஒரு எழுத்தாக இருக்கட்டும், அல்லது ஒரு சொல்லாக இருக்கட்டும், அதோட வேர் என்னன்னு உங்களுக்கு தெரியலைன்னா அது சமஸ்கிருதத்தோடதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா இப்படி எல்லாருமே வந்து இது எதுனே தெரில சமஸ்கிருதமாக இருக்கும், இது எதுனே தெரில சமஸ்கிருதமாக இருக்கும்னு சொன்ன அந்த எழுத்துக்களையும் அந்த சொற்களையும் அந்த இலக்கியங்களையும் அந்த இலக்கணங்களையும் வச்சு தான் இன்றைக்கி சமஸ்கிருதங்க மொழியே உருவாகியிருக்கு. ஆக மொத்தத்தில் நீங்கள் எந்த மொழி எதிர்க்கிறீங்களோ, எந்த மொழியை விமர்சிக்கிறீங்களோ, அந்த மொழிக்கு தொடர்ச்சியாக வலு சேர்க்கும் விதமாக அந்த நடவடிக்கைங்கிறது அமையும். உண்மையில் இந்த சாங்கிற எழுத்து எந்த மொழியை சேர்ந்த எழுத்து, அதாவது தமிழியில் காணப்பட்ட இந்த தமிழியோடவே இருந்த அந்த சாங்கிற எழுத்து எந்த மொழியோட எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா இது தமிழ் மொழியோட எழுத்து கிடையாது. அதே மாதிரி சமஸ்கிருதத்தோட எழுத்தும் கிடையாது, இது பிராகிருத மொழியை சேர்ந்த எழுத்து. இது ரொம்ப எளிமையாக நான் சொல்கிறேன். சமஸ்கிருத மொழியினுடைய முதலாவது கல்வெட்டு அப்படிங்கிறது கிபி 2வது நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. ஆனால் ஜம்பையில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுங்கிறது கிமு 1வது நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு. அப்போ கிபி 2வது நூற்றாண்டில் தான் முதன் முதலாக சமஸ்கிருதம் அந்த எழுத்திலேயே எழுதப்படுது. அப்போ அதுக்கு பேர் சமஸ்கிருத எழுத்தினே நம்ம சொல்ல முடியாது. அந்த வரிவடிவத்தினுடைய பெயர் வந்து பிராமிங்கிறது தான் அந்த வரிவடிவத்தோட பேர். இந்த பிராமி வரிவடிவத்தை சமஸ்கிருதத்துக்கு முன்பாக எந்த மொழி பயன்படுத்தியது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மொழி தான் பிராகிருதம். அப்போது தமிழின்னா என்ன, பிராகிருதம்னா என்ன, பிராமின்னா என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் எதெல்லாம் சமஸ்கிருதம் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையான புரிதலுக்கு நம்ம வர முடியும். என்னுடைய பல்லவர் வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் எப்படி வந்து பிராகிருதம் உருவானது, எப்படி சமஸ்கிருதம் உருவானது, எப்படி வந்து தமிழ் மொழிக்கும் இந்த மொழியினுடைய எழுத்துக்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத பற்றிலாம் நான் விரிவாக எழுதியிருக்கேன். இந்த காணொலியில் தேவை கருதி அதை நான் ரொம்ப சுருக்கமாக மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். கிமு 6வது நூற்றாண்டில் தான் வட இந்தியாவில் வந்து பௌத்த சமயம், சமண சமயம்ங்கிற ரெண்டு சமயம் வருது. அதில் பௌத்த சமயத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்களுடைய தேவ பாஷை அப்படின்னு சொன்ன மொழி வந்து பாலி அப்படிங்கிற மொழி. ஏன்னா புத்தர் வந்து அவருடைய போதனைகளை பாலி மொழியில் தான் நிகழ்த்தியிருந்தார், அதனால் அவங்களுடைய தேவ பாஷை வந்து பாலி. அதே மாதிரி சமண மதம் வந்து வட இந்தியாவில் வந்தப்போ அவங்க சூரசேனி அப்படிங்கிற இன்னொரு மொழி எடுத்து அது அவங்களோட தேவ பாஷை அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த பாலி மொழியும் இந்த சூரசேனி மொழியும் ரொம்ப அருகாமையில் புழங்கி இருந்ததுனால இந்த ரெண்டு மொழிகளையும் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு புது மொழி அதாக உருவாச்சு. அந்த மொழிக்கு தான் வந்து பிராகிருதம் அப்படின்னு பேர். பிராகிருதம் அப்படின்னா இயற்கையாக கலந்து உருவானது அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் பிராகிருதம்ங்கிற மொழி வந்து கிமு 6வது நூற்றாண்டுக்கு பின்னாடி உருவாகி வட இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ஒரு மொழியாக மாறி வருது. இந்த பிராகிருதத்தில் என்ன சிக்கல் அப்படின்னா இந்த பிராகிருதம் வந்து ஒரு எழுத்தே இல்லாத மொழி, அதனால் அது எப்படி எழுதுறது அப்படின்னு யாருக்கும் தெரியல. அப்போ தான் பிராகிருத மொழியினுடைய சொற்கள் வந்து தமிழ் மொழிக்குள்ளேயும் கூட வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு மொழிகள், இந்த பாலி மொழியாக இருக்கட்டும், சூரசேனியாக இருக்கட்டும், இந்த மொழிகளினுடைய வார்த்தைகளும் தமிழுக்குள்ளே வந்திருக்கு. இப்போது தொல்காப்பியத்தில் வந்து வடமொழி வட சொல் அப்படின்னு வர்ற இடத்துலலாம் நம்ம வந்து அந்த சமஸ்கிருதம்னு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் தொல்காப்பியரோட காலகட்டத்தில் உண்மையில் சமஸ்கிருதங்கிற மொழி கிடையாது. அது வந்து தொல்காப்பியருடைய காலத்துக்கு ரொம்ப பின்னாடி தான் வந்தது. இப்போ தொல்காப்பியரோட காலகட்டத்தில் வட இந்தியாவில் பேசப்பட்ட வெவ்வேறு மொழிகளை தான் அவர் வந்து வடமொழி அப்படிங்கிற ஒரே சொல்லால் குறிச்சிருக்கிறாரு. இந்த புரிதலும் நமக்கு வந்து மிக மிக முக்கியம். இந்த புரிதல் இல்லாததுனால தான் தொல்காப்பியத்தில் இருக்கிற வடமொழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து சமஸ்கிருதத்துக்கு பொறுத்து பார்த்து நம்ம தொல்காப்பியர் காலத்துக்கு முன்னாடியே சமஸ்கிருதம் இருந்தது அப்படின்னு நம்மளே நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த தெளிவு நமக்கு வர்றப்போ தான் சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ரொம்ப பின்னாடி வந்ததுங்கிற இந்த புரிதலும் நமக்கு வரும். கிமு 3வது நூற்றாண்டில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ பிராகிருதம் அப்படிங்கிற ஒரு மொழி உருவாயிட்டு அந்த மொழிக்கு எழுத்து இல்லை. ஆனால் பின் வந்த காலகட்டங்களில் அந்த பிராகிருத மொழியை எழுத பயன்படுத்தின பிராமி அப்படிங்கிற எழுத்து முறையும் அப்போ தோன்றலை. பிராமிங்கிற எழுத்து முறை வந்து கிமு 3வது நூற்றாண்டில் தான் தோன்றுது. இதை நான் வந்து எப்படி ரொம்ப உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா
சமண சமய நூல்கள் வந்து அப்பவே வெவ்வேறு மொழிகளில் எழுதப்பட்டது. அந்த நூல்களில் மிக முக்கியமான ரெண்டு நூல் வந்து சம வயங்க சூத்ரா மற்றும் பன்ன வன சூத்ரா அப்படிங்கிற ரெண்டு நூல். இந்த நூல்களில் பார்த்தோம் அப்படின்னா அப்போ வழக்கில் இருந்த வரி வடிவங்களை பற்றின ஒரு விளக்கமான குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் தமிழி அப்படிங்கிற வரி வடிவம் இருந்ததுங்கிற குறிப்பு வந்து இந்த நூல்களில் இருக்குது. ஆனால் இந்த நூல்கள்லேயே பிராமி அப்படிங்கிற வரி வடிவம் இருந்ததற்கான எந்த குறிப்புமே இல்லை. அப்போது கிமு 3வது நூற்றாண்டில் பார்த்தோம் அப்படின்னா பிராகிருதம்ங்கிற மொழி மட்டும்தான் இருக்குது, அதுக்கு வரி வடிவம் இல்லை. மற்ற மொழியினுடைய வரி வடிவங்களை வச்சு அந்த பிராகிருதத்தை மக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. என்னங்க வட இந்தியா ரொம்ப வளர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்க, அங்கே வந்து வரி வடிவமே வந்து ஒரு பிரதான மொழிக்கு இல்லைன்றீங்களே, அப்போ மக்கள்னால் எந்த வரி வடிவத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கிமு 3வது நூற்றாண்டு வரைக்கும் வட இந்தியாவில் பொதுமக்களும் அரசர்களும் எந்த ஒரு வரி வடிவத்தையுமே பயன்படுத்தலை அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நான் சொல்லலை. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சந்திரகுப்தர் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கிரேக்க இளவரசி ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அப்போது அந்த பெண் மூலமாக கிரேக்கர்கள் வந்து இங்கே வந்துட்டு போகிறாங்க. அப்படி வந்துட்டு போன ஒரு கிரேக்க தூதருக்கு தான் மெகஸ்தனீஸ் அப்படின்னு பேர். மெகஸ்தனீஸ் இந்தியாவுக்கு வந்து சென்ற தன்னுடைய அனுபவங்களை இண்டிகா அப்படிங்கிற பெயரில் புத்தகமாக எழுதியிருக்கிறாரு. அந்த இண்டிகா நூலில் அவர் என்ன குறிப்பு சொல்கிறார் அப்படின்னா, நான் வந்து சந்திரகுப்தரோட அரசவைக்கு போயிருந்தேன். அந்த அரசவையில் அரசன் உள்ளிட்ட யாருக்குமே வந்து எழுத்து அறிவு அப்படின்னு ஒன்று இல்லை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் எழுத்தறிவுன்ற ஒரு விஷயமே இல்லைங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. இப்படியாக மெகஸ்தனீஸ் வந்து சந்திரகுப்தனுடைய அரசவைக்கு வந்துட்டு போன ஆண்டு அப்படிங்கிறது கிமு 302வது ஆண்டு. இந்த சந்திரகுப்தனுடைய பேரனாக வரக்கூடிய அசோகர் தான் முதல்ல நமக்கு வந்து ஒரு மொழி வேணுமே, நமக்கு வந்து ஒரு வரி வடிவம் வேணுமே அப்படின்னு முதன் முதலாக சிந்திக்கிறார். அப்படி சிந்திக்கிறப்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா, புதிதாக வந்து ஒரு எழுத்து முறையை உருவாக்க முடியாது. அதனால் தனது அண்டை நாடுகளில் என்னென்ன எழுத்து முறைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. பார்க்குறப்போ கிரேக்க நாட்டில் கிரேக்கம் அப்படின்னு ஒரு எழுத்து முறை இருக்குது. அதே மாதிரி அராமிக் அப்படின்னு ஒரு எழுத்து முறை. இப்போ அராமிக் மொழியை பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பேசின அவருடைய தாய்மொழிங்கிறது அராமிக்ன்ற மொழி தான் அந்த மொழி. பின்னாடி ஆப்கானிஸ்தான் பகுதியில் வந்து ஒரு கலப்பு மொழியாக உருவாகியிருந்த கரோஸ்டி அப்படிங்கிற எழுத்து வடிவம், இது மூணையும் பார்க்குறாரு. அதுபோக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழி அப்படிங்கிற எழுத்து வடிவத்தையும் பார்க்குறாரு. பார்த்து இந்த எழுத்து வடிவங்களை வச்சு நம்ம வந்து நம்ம பிராமியை எழுதி பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. இதில் தமிழி அப்படிங்கிற எழுத்து வடிவம் தான் ஓரளவுக்கு வந்து பிராமிக்கு நெருக்கமாக இருக்குது. இங்கே ஏற்கனவே கொஞ்சம் மக்களுக்கு அது தெரிஞ்ச வரி வடிவமாக இருக்குது. அப்போ அசோகர் காலத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தமிழி மொழியை எடுத்து இந்த தமிழி எழுத்து வடிவத்தை பயன்படுத்தி எப்படி பிராமியை எழுதுறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஆய்வு பண்ணி பிராமியில் வந்து புதிய எழுத்துக்களை சேர்க்குறாங்க. இப்போ ஷ, ஜ, ஹ அப்படிலாம் சேர்க்குறாங்க. இப்போ லகரம் வந்து பிராமியில் கிடையாது, ரகரம் வந்து பிராமியில் கிடையாது. அதெல்லாம் வந்து ஏன்னா பிராகிருத மொழியிலேயே அந்த எழுத்துக்கள் கிடையாது. அதனால் தேவையான சில எழுத்துக்களை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படாத சில எழுத்துக்களை நீக்கி தமிழி அப்படிங்கிற ஒரு வரி வடிவத்தை அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அசோகர் காலத்தில் தான் முதன் முதலாக பிராமி அப்படிங்கிற எழுத்து முறை உருவாக்கப்படுது. இந்த மாற்றத்தை சேர்ந்தவர்கள் வந்து பட்டிப்புரையலு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்த ஒரு புத்த மத துறவிகள். பட்டிப்புரையல் பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவில் தான் இருக்குது. இவ்வளவு மாற்றமும் வந்து தென்னிந்தியாவில் தான் நடந்திருக்கு. ஏன்னா வட இந்தியாவில் வந்து மொழி எழுத்து பற்றின ஒரு பெரிய அறிவு இல்லைங்கிறதுனால அவர்கள் வந்து இந்த பகுதிக்கு ஆட்களை அனுப்பி தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் தான் அந்த முழுமையான ஒரு வரி வடிவமே உருவாக்குனாங்க. இப்படியாக உருவாக்கப்பட்ட அந்த புதுமையான வரி வடிவத்தை வந்து தமிழர்கள் பார்க்குறாங்க. இப்போ தமிழர்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு தமிழி வரி வடிவம் இருக்குது. அது இல்லாமல் இப்போ பட்டிப்புரையில் வந்து புதுசாக பிராமின்னு ஒரு மொழியை உருவாக்கியிருக்கிறதுனால அதையும் தமிழோட இன்னொரு வரி வடிவம் மாதிரி தான் தமிழர்கள் நினைக்கிறாங்க. அப்போது பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க உள்ளே வர்றப்போ வந்து அது வரைக்கும் அவங்க பெயரை தொல்காப்பியர் விதிப்படி மாற்றி தமிழுக்கேற்ற மாதிரி எழுதிக்கிட்டு இருந்த தமிழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்மக்கிட்டக்கு இன்னொரு வரி வடிவம் இருக்கே அந்த வரி வடிவத்தையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சா ஜ மாதிரியான சில எழுத்துக்களை மட்டும் அவங்க வந்து இந்த பட்டிப்புரையில் எழுத்து முறையிலேருந்து பயன்படுத்துகிறாங்க. அப்படியாகத்தான் இந்த சங்கிற ஒரு எழுத்து சங்க காலத்திலேயே தமிழ் மொழிக்குள்ளே வந்தது. இந்த ச சமஸ்கிருதத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத ச, சமஸ்கிருதத்துக்கு முன்னாடியே தோன்றின ஒரு ச, இது பிராகிருத மொழியை சேர்ந்த தமிழிலிருந்து கடன் வாங்கப்பட்டு சிதைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பிராமிங்கிற ஒரு மொழியை சேர்ந்த ச. இதுதான் அந்த சாங்கிற எழுத்தினுடைய முதலாவது வரலாறு அப்படிங்கிறது. இதெல்லாம் சொல்கிறப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்போ புத்தர் காலத்துக்கு பின்னாடி தான் வந்து பிராகிருதம்ங்கிற ஒரு மொழி தோன்றுச்சு, அப்போ ஏன் சமஸ்கிருதமும் அப்போயே தோன்றியிருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ பிராகிருதம்னு ஒரு மொழி தோன்றுச்சு இல்லைங்களா, அந்த பிராகிருத மொழி முழுமையடைஞ்ச பின்னாடி அந்த மொழியினுடைய சொற்களை கடன் வாங்கி உருவாக்கப்பட்டது தான் சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழி. ஒன்றாவது செய்தி. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமஸ்கிருதத்தினுடைய முதலாவது கல்வெட்டு அப்படிங்கிறது கிபி 2வது நூற்றாண்டில் தான் காணப்படுது. இது ரெண்டாவது செய்தி. மூன்றாவதாக,
அசோகர் காலத்தில் சமஸ்கிருதம் இல்லைங்கிறதுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா, இந்த அசோகர் வந்து 4 வெவ்வேறு மொழிகளில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை பார்க்குறாரு இல்லைங்களா, பார்த்து அந்த எழுத்துக்களை முதல் முறையாக பயன்படுத்துகிறார். ஏன்னா மிருக வதை தொடர்பான தனது அறிவிப்பை வந்து எந்தெந்த மொழிகள் எல்லாம் அந்த தேசத்தில் ரொம்ப பரவலாக பேசப்படுதோ அந்த மொழிகள் எல்லாம் அவர் வெளியிடுறாரு. அப்போது கிரேக்க மொழியில் கல்வெட்டு வெளியிடுறாரு. கிரேக்க மொழி எங்கே இருக்குது பாருங்க. ஆனாலும் பொதுமக்களில் கொஞ்சம் பேருக்கு கிரேக்க தொடர்பால் அந்த மொழி தெரியும், அதனால் கிரேக்க மொழியில் வெளியிடுறாரு. அராமிக் மொழியில் அந்த கல்வெட்டை வந்து வெளியிடுறாரு. கரோஷ்டி எழுத்துக்களில் அந்த கல்வெட்டை வெளியிடுறாரு. இங்கேருந்து கடன் வாங்கப்பட்ட பிராமி எழுத்துக்களால் எழுதி பிராகிருத மொழியிலையும் அந்த கல்வெட்டை வந்து ஒரு வைக்கிறாரு. ஆனால் மிருக வதை தொடர்பான அந்த கல்வெட்டுங்கிறது சமஸ்கிருத மொழியில் வைக்கப்படவே இல்லை. உண்மையாகவே அன்னைக்கு பொதுமக்களில் யாராவது சமஸ்கிருதம் பேசியிருந்தாங்கன்னா, அல்லது சமஸ்கிருதம்ங்கிற ஒரு மொழி அன்னைக்கு தோண்டி இருந்ததுன்னா, அவங்க வந்து கண்டிப்பாக சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பாங்க. சமஸ்கிருதத்துக்கு எழுத்தே இல்லைன்னா கூட எப்படி பிராகிருத கல்வெட்டை வந்து பிராமியில் எழுதினாங்களோ அதே மாதிரி சமஸ்கிருத கல்வெட்டையும் பிராமியில் எழுதி வச்சிருக்கலாம். ஆனால் அசோகர் காலம் வரைக்கும் கூட சமஸ்கிருதம்ங்கிற ஒரு மொழி தோன்றலே அப்படிங்கிறது தான் அசோகர் வைத்த கல்வெட்டுகள் நமக்கு காட்டுகின்றன. இப்போ அடுத்த கேள்வி, தமிழி கல்வெட்டுகளில் காணப்பட்ட ச அப்படிங்கிறது பிராகிருத மொழியை சார்ந்த ச தான். அப்போது பின்னாடி வந்த ஒரு மொழி வடிவத்தில், அதாவது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, சன்னு ஒரு எழுத்து. அப்போ அந்த சங்கிறது வந்து சமஸ்கிருத ச தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். நான் இங்கேயும் வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது நமக்கு சங்க காலத்துக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் களப்பிரர் காலம் வருது. களப்பிரர் காலத்தில் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பிராமண ஆதரவு போக்கை எடுக்கிறாங்க. அப்போ சமஸ்கிருதமும் இங்கே உள்ளே வந்து ஓரளவுக்கு நுழைய ஆரம்பிக்குது. அதற்கு பின்னாடி பல்லவர் காலம் வருது. பல்லவர் காலத்தில் வெளிப்படையாகவே பிராமண ஆதரவு போக்கு அப்படிங்கிறது இருந்தது. இப்போ பல்லவர்கள் தான் முதன் முதலாக என்ன பண்ணுறாங்கன்னா, சமஸ்கிருத மொழியை சேர்ந்த சொற்களை தமிழில் எழுதுறது கடினமாக இருக்கிறதுனால அதுக்குன்னு சில குறிப்பிட்ட எழுத்துக்களை உருவாக்கி பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த எழுத்துக்கள் தான் இப்போ இருக்கக்கூடிய ஹ, ஜ இது எல்லாமே. அப்போ பல்லவர்கள் தான் வந்து தமிழ் மொழியை கெடுத்தாங்களா, அவங்க தான் வந்து தமிழில் வந்து மொழிக்கலப்பை உருவாக்குனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, பல்லவர்கள் யார் வந்து சமஸ்கிருதத்தை தமிழில் எழுதணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்காக ஒரு எழுத்து முறையை உருவாக்கி கொடுத்தார்களே தவிர, ஏற்கனவே இருந்த தமிழ் எழுத்து முறை இருக்கு இல்லைங்களா, அந்த எழுத்து முறையில் புதிதாக எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை. இது வந்து தனியாக வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு வசதி கொடுத்துருக்காங்க. அந்த வசதியை நீங்கள் பயன்படுத்துறதுனா பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமல் இருக்கிறதுனா பயன்படுத்தாமல் இருக்கலாம். பொதுமக்கள் கிட்டக்க வந்து நீங்கள் இந்த வசதியை பயன்படுத்தி தான் ஆகணும், இனிமேல் தமிழ் மொழியை நாங்கள் வந்து இப்படி மாற்றிட்டோம், இனிமேல் இதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் அப்படின்லாம் அவங்க எதுவுமே சொல்லலை. பல்லவர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஆழ்வார்களாக இருக்கட்டும், நாயன்மார்களாக இருக்கட்டும், அல்லது பல்லவர் காலத்துக்கு பின்னாடி சோழர் காலம் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அப்போ இருந்த அனைத்து மக்களுமே வந்து தொல்காப்பியரினுடைய விதி அடிப்படையில் தான் தமிழ்மொழியை பயன்படுத்தினாங்க. ஜ ஹ மாதிரியான சொற்களை பொதுமக்கள் வந்து அதிக அளவில் பயன்படுத்தலை. நீங்கள் வந்து 4000 திவ்ய பிரபந்தமாக இருக்கட்டும், தேவாரமாக இருக்கட்டும், திருவாசகமாக இருக்கட்டும், அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வடமொழி பெயர் இருக்குது. இப்போ கிருஷ்ணன்கிற பெயர்னா கிருஷ்ணன் எழுத மாட்டாங்க, கிருட்டினன் அப்படின்னு தான் எழுதுவாங்க. விஷ்ணுன்னா விஷ்ணுன்னு எழுத மாட்டாங்க, விட்ணு அப்படின்னு தான் எழுதுவாங்க. ஏன்னா தமிழ் இலக்கணப்படி அந்த வட சொற்களை தமிழ்மயமாக்கி தான் பயன்படுத்தினார்களே தவிர, நம்மக்கிட்ட தான் எழுத்து இருக்கு, அதனால் வட சொல்ல அப்படியே எழுதுவோம் அப்படிங்கிற போக்கு பல்லவர் காலத்திலையும் கிடையாது, சோழர் காலத்திலையும் கிடையாது. அதற்கு பின்னாடி வந்தவர்கள் தான் பல்லவர்கள் கொடுத்த இந்த எழுத்தை தவறாக பயன்படுத்தி தமிழ் மொழிக்குள்ளே சமஸ்கிருத வார்த்தைகளை நேரடியாக புகுத்துனாங்க. இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பலாம் மனக்கட வேணாம், நீங்கள் கூகுளில் போயிட்டு தேடினீங்கனாலே சொல்லிவிடும், 13வது நூற்றாண்டுக்கு பின்னாடி. அதாவது சோழ அரசர்கள் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்த அந்த காலகட்டத்தை பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மொழியில் சமஸ்கிருத சொற்களை எழுதக்கூடிய போக்கு அப்படிங்கிறது அதிகரித்தது. இந்த போக்குக்கு வந்து மணிப்பிரளவாக நடை அப்படின்னு பேர். அதாவது தமிழ் மொழியையும் சமஸ்கிருதத்தையும் வந்து மணியையும் பவளத்தையும் போல கலந்து எழுதுறதுக்கு வந்து மணிப்பிரளவாக நடை அப்படின்னு பெயர் வச்சு அந்த முறையை வந்து பயன்படுத்துகிறாங்க. சோழர்களினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அந்நிய அரசர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஆட்சி செய்ததுனால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிழைகளில் ஒன்று தான் இந்த மணிப்பிரளவாக நடை அப்படிங்கிறது. இந்த பிழை வந்து எப்படி ஏற்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சங்க காலத்திலேயே நம்ம வந்து அயல் நாட்டு மக்களோட வணிகம் பண்ணியிருக்கோம், பிற மாநிலங்களை சேர்ந்தவங்க கூட வணிகம் பண்ணியிருக்கோம். அப்பயே வந்து ஆரியர்கள் கூட இங்கே வந்திருக்காங்க. ஆனால் சங்க காலத்தில் இருந்த ஆரியர்களால் இங்கே இருக்கக்கூடிய அரசர்கள்கிட்ட உதவி வாங்க முடிந்ததே தவிர, அந்த அரசர்களுக்கு மேலே நின்று மொழி திணிப்பெல்லாம் அவங்களால செய்ய முடியல, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வலிமை கிடைக்கல. சோழர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மொழிக்கு கொடுக்கப்பட்ட அந்த முக்கியத்துவத்தை விட குறைவான முக்கியத்துவம் தான் ஆரிய மொழிக்கு கொடுக்கப்பட்டது. பல்லவர் காலத்தில் மட்டும்தான் ஆரிய மொழிக்கு ஓரளவுக்கு அரச செல்வாக்கு இருந்ததுங்கிறத பார்க்குறோம். இதற்கு மாறாக அயல் மாநிலங்களில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாநில மக்களுக்கு சொந்தமாக மொழியே பெருசாக கிடையாது. இப்போ நீங்கள் தெலுங்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, தெலுங்கினுடைய இலக்கணம் அப்படிங்கிறது தமிழ் இலக்கணத்தோடு ஒத்துப்போகும்.
ஆனால் தெலுங்கில் இருக்கக்கூடிய சொற்களை நம்ம எடுத்து பார்க்குறப்போ ஒரு 60-70% சொற்களுக்கு மேலே சமஸ்கிருதத்தோட தான் ஒத்துப்போம். அப்போ அவங்க வந்து நல்லா சமஸ்கிருதம் கூட கலந்துட்டாங்க. 13வது நூற்றாண்டுக்கு பிறகு அந்நிய அரசர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றப்போ அவங்க காலகட்டத்தில் இப்போ தெலுங்கு மொழியை பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் பேசிக்கிற மொழி. இப்போ சமஸ்கிருத மொழி வந்து மக்கள் பேசிக்கிற மொழி கிடையாது. தமிழ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் இருக்க இன்னொரு நபர் சமஸ்கிருதம் பேசலை அப்படின்றப்போ நம்ம மொழி அவங்க மொழி கூட கலக்கிறதுக்கான வாய்ப்பு குறைச்சல். ஆனால் நம்ம தமிழில் பேசுகிறோம், நம்மளை ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் தெலுங்கில் பேசுகிறாங்க, அதிகாரிகள் தெலுங்கில் பேசுகிறாங்க, புலவர்கள் தெலுங்கில் பேசுகிறாங்க, கோவிலில் இருக்கக்கூடிய அந்த உபன்யாசம் மாதிரியான விஷயங்கள்லாம் தெலுங்கில் நடக்குது, கீர்த்தனைகள் தெலுங்கில் எழுதப்படுது அப்படின்றப்போ தெலுங்கு மொழியை வந்து அந்த ஆதரவு கிடைக்கிறப்போ அந்த தெலுங்கு மொழி மட்டும் தமிழ் கூட கலக்கலை, தெலுங்கு மொழியில் இருந்த 60% மேற்பட்ட சமஸ்கிருத வார்த்தைகளும் நேரடியாக தமிழ் மொழிக்குள் கலந்தன. நம்ம இத்தனை ஆண்டு காலமாக வந்து யாரை திட்டிகிட்டு இருக்கோம், ஆரியர்கள் உள்ளே வந்தாங்க தமிழ் மொழியை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆரியர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தாலும் கூட அந்த முயற்சியில் அவங்க பெரிய அளவில் வெற்றியை சந்திக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. வரலாற்று ஆய்வுகளின்படி தமிழ் மொழியில் சமஸ்கிருதம் நேரடியாக கலக்கவில்லை, அது தெலுங்கு வாயிலாகத்தான் அதிகமாக கலந்தது. அப்படி தான் இப்போ வந்து நம்ம ஒரு மொழியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, வந்து கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்துக்கிறோம், தெலுங்கை கலந்துக்கிறோம், இந்திய கலந்துக்கிறோம், சமஸ்கிருதத்தை கலந்துக்கிறோம். இப்படி நம்ம மொழி கூட மற்ற மொழிகளே கலக்கக்கூடிய அந்த பண்புங்கிறது வந்து ரொம்ப அதிகரித்த காலகட்டங்கிறது அந்நிய ஆட்சியர்களுடைய காலகட்டம்தான். அந்த காலகட்டத்தை தான் இப்போ நம்ம பயன்படுத்துகிற சங்கிற எழுத்து வந்து அதிகமாக கலந்தது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, இந்த சங்கிற எழுத்து தமிழ் எழுத்து கிடையாது, அதே மாதிரி சமஸ்கிருத எழுத்தும் கிடையாது. நீங்கள் வந்து நல்லா சமஸ்கிருதம் மட்டும் தெரிஞ்ச ஒரு நபரை கூப்பிட்டு இப்போ தமிழில் இருக்கக்கூடிய ச ஜ ஹலாம் அங்கே அமைச்சு இதை படிங்கன்னா அது படிக்க தெரியாது. ஏன்னா சமஸ்கிருத எழுத்து கிடையாது. அது தமிழ் பேசும் மக்கள் ஒருவேளை சமஸ்கிருதத்தை எழுதுவதாக இருந்தால் அவர்களுக்கு பயன்படும் என்ற காரணத்தினால தனியாக உருவாக்கப்பட்ட கிரந்தம் அப்படிங்கிற வகையை சேர்ந்த எழுத்து. அது தமிழ் எழுத்து இல்லைங்கிற மாதிரி அது சமஸ்கிருத எழுத்தும் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இந்தாங்க உங்கள் எழுத்து, நீங்கள் சங்க காலத்துலேருந்து பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க இது அப்படின்னா சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா சங்க காலத்தில் சமஸ்கிருதம் இருந்ததுங்கிறதுக்கு ஒரு சான்றும் இல்லை, அந்த சான்றை நம்மளே கொடுத்த மாதிரி ஆகிடும். அதனால் அப்படி சொல்லாதீங்க. அந்த எழுத்தும் தமிழ் மொழிக்காக உருவாக்கப்பட்ட எழுத்து தான், ஆனால் அது தமிழ் எழுத்து கிடையாது. இதுதான் சாவோட வரலாறு. இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தமிழ் மொழி தொடர்பான, தமிழக பண்பாடு தொடர்பான எந்த ஒரு செய்தியை அயல் நபர்கள் சொன்னாலும் அந்த செய்தியை வந்து கொஞ்சம் ஐயத்தோடு கேளுங்கள், ஆய்வு செய்து அதன் பிறகு மட்டும் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். யார் எந்த தகவலை சொன்னாலும் ஆதாரங்கள் என்ன என்று கேட்ட பிறகே நம்ப தொடங்குங்கள். அப்படி நம்ம செஞ்சால் மட்டும்தான் நம்ம மொழியினுடைய பழமையும் நம்ம இனத்தினுடைய வாழ்க்கையை நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். அதை ஒருபோதும் மறக்காமல் இருப்போம். நன்றி, வணக்கம்.